எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ரெசிபீஸும் பாருங்கள். இன்றைக்கு வந்து முள் முறுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப், இது வந்து 1/2 கேஜி மாவு. ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், பொரிக்க தேவையான எண்ணெய். இதுக்கு வந்து நான் ப்ரெஷர் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி இதில் செய்யறது. இதுக்கு வந்து நான் இந்த பிளேட் வச்சுருக்கேன், 1 ஸ்டாரர் பிளேட் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெஷருக்கு வந்து நம்ம எண்ணெய் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மோல்டில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் போட்டாச்சு, இந்த பிளேட்டையும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து அரிசி மாவும் உளுந்தும் சேர்த்து நம்ம வந்து ஜலிச்சுக்கலாம். இது ரெண்டு மாவும் வந்து நம்ம சேர்த்து வந்து ஜலிச்சுக்கலாம். இப்போ ஜலிச்சாச்சு, எள்ளு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா ஒரு பக்கமாக வந்து உப்பு தங்கிடும். இப்போ இதோட வந்து வெண்ணெய் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் போகிறோம். இது வந்து நல்லா வந்து மாவோட வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் மாவு போட வேண்டி வந்துடும். இப்போ நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி தேவைப்படும். இப்போ இது இன்னும் அதாவது இது பிசையும் போது எல்லாம் சேர்ந்து சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டாக, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, முறுக்கு சரியாக வராது. இப்போ வந்து நம்ம மோல்டில் போட்டுக்கலாம். இது போல் நல்லா உருட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது போல் மோல்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 கரண்டியில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டையை நம்ம எடுத்து போடலாம். இன்னும் கொஞ்சம் காயணுங்க. இது போல் நம்ம கரண்டி மேலே சுற்றிட்டு நம்ம எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு.
இப்ப நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடுச்சு நம்ம போடும் போது இருக்கிற வேகும் போது இருக்கிற பபிள்ஸ் வந்து அது வெந்துடுச்சுன்னா பபிள்ஸ் இருக்காது இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சிடலாம் முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்லா இருக்கு டேஸ்டா வந்திருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க இந்த அரிசி மாவு வந்து கடையில வாங்குனது அதனால வந்து நல்லா ஜலிச்சிடுங்க உளுந்து மாவு வந்து வீட்ல பண்ணது இது உளுந்து போட்டு அரிசி மாவோட உளுந்து மாவு போட்டு நம்ம பண்ண முறுக்கு இதுக்கு நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம் இது நீங்களும் செஞ்சு பாருங்க Thanks for watching.